எப்பொழுது ஒரு மனுஷன் தேவனுக்கு கிட்டி வந்து அவருடைய குணத்தை தெரிந்து கொள்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடைபெறாமல் போனாலும், அவன் எதிர்பார்க்கிற காரியம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் இராவிட்டாலும், அவன் பக்தியிலே நிலைத்திருப்பான். காரணம், அவன் கிரியைகளை மாத்திரம் கண்டவன் அல்ல, கிட்டி போய் தேவனுடைய குணத்தையும் அவன் கண்டவனாயிருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு திருச்சபையில் நடந்த சம்பவமாக இருக்கிறது. திருச்சபை மூப்பரிலே ஒரு மூப்பரும் அவர் மனைவியும் கூட பக்தி விஷயத்திலே ரொம்ப அதிக கண்டிப்பாக இருப்பார்கள். பக்தி விஷயத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பார்கள். யாராகிலும் சபைக்கு வரவில்லை என்றால் மிகவும் கண்டிப்பாக அவர்களை எச்சரிப்பார்கள். நீங்கள் சபைக்கு வர வேண்டும் என்று சொல்வார்கள். அம்மா எனக்கு ஜுரமாக இருக்குன்னு சொன்னால் கூட, நீங்கள் சபையில் வந்து உட்காருங்க, வீட்டில் உட்காராதீங்க என்று சொல்லி மிகவும் கண்டிப்பாக பக்தி விஷயத்தில், சபை விஷயத்தில் அந்த மூப்பரும் அவர் மனைவியும் அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். மூத்தவனோ வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தான். இளையவனோ அவன் பெற்றோரோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான். இளையவனுக்கு திருமணத்தை நிச்சயம் செய்தார்கள். திருமணத்தை ஒழுங்கு செய்தார்கள். அந்த திருமண நாள் அன்று வீடும் சபையும் கூட கோலாகலமாக இருந்தது. மூத்த மகனும் கூட தன்னுடைய சகோதரனுடைய திருமண காரியத்தை பார்க்கும்படியாக வெளிநாட்டிலிருந்து வந்து கொண்டிருந்தான். விமான நிலையத்தில் இறங்கின உடனே அங்கிருந்து காரில் அவங்களுடைய கிராமத்துக்கு வருகிற அந்த நேரத்தில் விபத்து நேரிட்டு அவன் மரித்து போனான். திருமண நாள், இளைய மகனுக்கு திருமணம் காலை நேரத்தில் செய்து வருகிறது. உங்களுடைய மகன் மரித்து போனான் என்று சொல்லி அவர்கள் இருதயம் உடைந்தது. மிகவும் சோர்வாக காணப்பட்டார்கள். காலை நேரத்திலே அந்த பெரிய மகனுக்கு அடக்க ஆராதனை நடந்தது. அழுகை காணப்பட்டது. அடக்க ஆராதனை முடிந்தவுடனே சாயங்காலத்தில் எல்லாரும் நினைச்சாங்க, இதற்கு மேல் திருமணம் நடத்த வேண்டாம், நிறுத்தி விடலாம் என்று சொன்ன உடனே அவர்கள் சொன்னாங்க, இல்லை, நிச்சயித்தோம், எல்லா காரியத்தையும் ஒழுங்கு செய்தோம், பரவாயில்ல என்று சொல்லி மாலை நேரத்தில் திருமணத்தையும் நடத்தினார்கள். ஒரு துக்கமான ஒரு செய்தியும் ஒரு சந்தோஷமான செய்தியும் ஒரே நாளிலே நடத்துவது மிகவும் சாத்தியமற்ற ஒரு காரியமாக இருந்தது. அந்த நாள் எல்லா காரியங்களும் முடிந்தது. அந்த வாரம் முழுவதுமாக சபை மேய்ப்பரும் மற்ற விசுவாசிகளும் கூட மிகவும் சோர்வாக காணப்பட்டார்கள். தேவனை அதிகமாக நேசிக்கிற குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் வர வேண்டுமா என்று மிகவும் சோர்வாக காணப்பட்டார்கள். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆராதனை நேரத்திலே சாட்சிக்கான நேரம் வந்தது. சாட்சி நேரத்தில் ஒவ்வொருவரும் வந்து கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக பகிர்ந்து கொடுப்பார்கள். சாட்சி நேரம் வந்தவுடனே அந்த மூப்பருடைய மனைவி சாட்சி சொல்லும்படியாக முன்பதாக வந்தார்கள். அவர்கள் முன்பதாக வருவதற்கு எழுந்தவுடனே மேடையில் உட்கார்ந்திருந்த மேய்ப்பருக்கு பயம் ஏற்பட்டது. என்ன பயம் என்றால், இவர்கள் உள்ளம் உடைந்திருக்கிறது, எங்கு அவர்கள் முன்பதாக வந்து கத்திரங்களை கைவிட்டார், கத்திரங்களை மறந்தார் என்று சொல்வார்களோ என்கிற பயம் அவருக்குள்ளாக இருந்தது. எல்லாருமே கூட தலைகுனிந்து இருக்கிறார்கள். மெய்ப்பரும் கூட தலைகுனிந்து ஐயோ இப்பொழுது என்ன சொல்வார்களோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த மூப்பருடைய மனைவி அந்த அம்மா எழுந்து நின்று மேடை முன்பதாக வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, கடந்த வாரத்தில் என்னுடைய மூத்த மகனை என் மணவாளன் எடுத்துக்கொண்டார், இளைய மகனை மணவாளன் ஆக்கினார், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக என்று சொன்னார்கள். அல்லேலூயா. நல்லா கவனியுங்க, என்னுடைய மூத்த மகனை என்னுடைய மணவாளனாக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார், என்னுடைய இளைய மகனை மணவாளனாக மாற்றினார், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவம், அந்த உறுதிப்பாடு, அந்த விசுவாசம் எப்பொழுது வந்தது, எங்கிருந்து வந்தது தெரியுமா? அவர்கள் தேவனை நெருக்கமாக அறிந்திருந்தபடியினாலே, அவருடைய குணத்தை அறிந்திருந்தபடியினாலே, மரணமோ இழப்போ எப்படிப்பட்ட சூழலும் கூட தேவனிடத்திலிருந்து அவர்களை பிரிக்கலாகாது. தேவஜனம், இந்த நாளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு பக்தி ஜீவியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கூட நீங்கள் பக்தியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால், உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய முக்கிய காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு கிட்டி வர வேண்டும்.